சென்னை செய்தி. தென்கிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் மிக்ஜாம் புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த மிக்ஜாம் புயலானது தற்பொழுது சென்னைக்கு கிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய தினம் அது அதி புயலாகவும் வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. அந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த புயலானது, அந்த மிக்ஜாம் புயலானது கடந்த 6 மணி நேரத்தில் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது அது புதுரையில் இருந்து கிழக்கு வடகிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னைக்கு கிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல நெல்லூரில் இருந்து தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல மசோலிப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது மையம் கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய தினம் அது அதிதீவிர புயலாகவும் வந்து வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது சென்னையினுடைய அந்த கடற்பகுதிக்கு மிக அருகிலேயே, அதாவது 130 கிலோமீட்டர் தொலைவிலேயே தற்பொழுது இந்த புயலானது மையம் கொண்டு தொடர்ந்து அது வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய ஒரு நிலையில் வந்து தற்பொழுது அது இருக்கிறது. குறிப்பாக அந்த புயலானது தொடர்ந்து வடக்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையில் அந்த சென்னையிலிருந்து அதாவது 100 முதல் 150 கிலோமீட்டர் தொலைவு வரை அது வந்து அந்த தொலைவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்து இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது 130 கிலோமீட்டர் அந்த தொலைவை வந்து எட்டியிருக்கிறது. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதிதீவிர புயலாகி மேலும் இது வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திர பகுதியான நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே நாளைய தினம் வந்து கரையை கடக்க இருக்கிறது. அப்படி கரையை கடக்கும் பொழுது அந்த புயலானது அதிதீவிர புயலாகவே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அதிதீவிர புயலானது கரையை கடக்கும் பொழுது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றினுடைய வேகமானது வந்து இருக்கும். அதே போல கரையை கடந்த பிறகு அந்த அதிதீவிர புயல் என்பது தொடர்ந்து புயல் என்ற நிலையும், அதனைத் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையையும் வந்து வலுவிழக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த புயலானது தொடர்ந்து கடந்த வந்து 6 மணி நேரத்தில், அதாவது 2:30 அளவில் பார்த்தோம் என்றால், அந்த அளவில் எடுக்கப்பட்ட அந்த பதிவை வந்து பார்த்தோம் என்றால், கடந்த 6 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்த புயலானது தற்பொழுது சென்னைக்கு அருகே, அதாவது 130 கிலோமீட்டர் தொலைவில் வந்து தற்பொழுது மையம் கொண்டு இருக்கிறது. சென்னை அந்த கடற்கரையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையில் இந்த பகுதியில் தரை காற்றினுடைய வேகமும் வந்து அதிகரித்தே காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.